செந்தில் அமுதா சீரியல் பிப்ரவரி 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எல்லாருமே புவனாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு அவளை திட்டுறீங்க, நீங்கள் எல்லோரும் ஒழுங்காக இருக்கீங்களா, புவனோட அண்ணன் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பொண்ணை யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்கள் மாணிக்க அண்ணா ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, நான் வந்து லவ் பண்ணுறேன் செந்தில் அப்படின்னு தெரிஞ்சப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கல்ல, உங்களுக்கு ஒரு நியாயம், இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், புவனாவோட படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா புவனா அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, புவனா சனிக்கிழமை அன்னைக்கு சுடிதார் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு நேராக வெளியில் கிளம்புறாங்க. கிளம்பி அண்ணா நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாரு, இந்த மாதிரி கிளம்பி போகிறவங்க எல்லாருமே காலேஜ் தான் போகிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான், கண்டிப்பாக ஆளுங்களோட தான் சுத்த போவாங்க அப்படின்னு. அதை கேட்டு உடனே அமுதா சொல்கிறாங்க, சரி நம்ம ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி பார்ப்போமா அப்படின்னு. உடனே செந்திலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருமே புவனா வந்து பார்க்க வராங்க. அப்போ புவனா ஏதோ ஒரு பைக்கில் ஏறுறாங்க. அப்போ நம்ம அமுதாவும் செந்திலும் நேராக அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் போய் ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும், அங்கே போய் உட்கார்றாங்க. அப்போ புவனாவோட ஆள் வந்து தலையில் உள்ள ஹெல்மெட்டை கயட்டுறான், அது வேறு யாரும் இல்லை செல்வா. செல்வா பார்த்த உடனே நம்ம செந்தில் ஷாக் ஆகுறாரு. அப்போ அமுதா வந்து ஐயோ என் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாரு, என்ன செல்வாவாக இருக்கான், சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னா, புவனாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், அவள் யாரை வேணாலும் லவ் பண்ணுவாள், யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது, அவளை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தி வைக்கணும், எனக்கு என்னென்னு வெளியில் போகிறா, லேட்டாக வரா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அமுதாவும் செந்திலும் வராங்க. அதே நேரம் பார்த்து புவனா வராங்க. புவனாவை பார்த்ததோட என்ன சொல்கிறாங்கன்னா, யார் கூட சுற்றிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி எல்லாருமே புவனாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம அமுதா சொல்கிறாங்க, அவள் வேறு யாரையும் லவ் பண்ணலை, என் தம்பி செல்வா அவள் தான் லவ் பண்ணுறா அப்படின்னு. அது கேட்டு உடனே புவனாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க, எப்படி அமுதாவுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ புவனாவோட அக்கா சொல்கிறாங்க, ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் இது வேறையா, கண்டிப்பாக வந்து புவனாவை மருமகளாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னலக்ஷ்மி சொல்கிறாங்க, இங்கே பாரு புவனா, ஏற்கனவே அவங்க வீட்டுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனையாக இருக்குது, கற்பனையை வளர்த்துக்காமல் ஒழுங்காக இதோட முடி அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதாவும் ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி என்ன எபிசோடு முடிச்சிருக்காங்க.